ஈரோட்டில் பவானி, அம்மாபேட்டை, அந்தியூர், கோபி உள்ளிட்ட இடங்களில் சாகுபடியாகும் வாழைகள் நேதாஜி பழமண்டிக்கு கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. மண்டிக்கு வந்த வாழைக்காய்களை பழுக்க வைக்க ஸ்ப்ரேயர் மூலம் ரசாயனம் தெளிக்கப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து உணவு பாதுகாப்பு துறையினர் பழமண்டியில் ஆய்வு செய்தனர். அப்போது ரசாயனம் தெளிக்கப்பட்டது குறித்து விளக்கம் கேட்டு வாழை மண்டி உரிமையாளர் பாபு என்பவருக்கு நோட்டீஸ் வழங்கினர். தைப்பூச பண்டிகை முன்னிட்டு உடனடியாக பழுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கெமிக்கல்ஸ் அடித்து இவங்க லேபர் மட்டும் இருந்தப்ப இந்த இது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. கார்பைட் கல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த கல்லை வந்து இப்போ பவுடர் ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணுறாங்க, அதே தண்ணியில் கழித்து கரைச்சி ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து அவர் என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணார் அப்படின்றது வந்து தகவல் அந்த இடத்துல எதுவும் இல்லை. இதில் ஏதாவது கெமிக்கல்ஸ் வந்து டைரெக்டாக நம்ம உடம்புல போகிறப்ப உடல் ஃபஸ்ட் வந்து உடல் உணவு குழாய் வந்து பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதை வந்து நம்ம வந்து பழன்றது எல்லாரும் டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை தொடர்ச்சியாக பண்ணுறப்ப நம்மளுக்கு நரம்பு தளர்ச்சி வரைக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.